இது ஒரு முக்கியமான காலகட்டம். எதிர்காலத்தில் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குமா, சர்வாதிகாரம் ஓங்கி ஒலிக்குமா, பாசிசமா ஜனநாயகமா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இன்றைக்கும் இந்திய நாட்டின் பிரதமர், 120 கோடி மக்களினுடைய தலைமை அமைச்சர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார். 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார். நான் பிரதமர் மோடி அவர்களை கேட்கிறேன், கண்ணீரும் கப்பலையுமாக 900,000 தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறினார்களே, பெரு வெள்ளமும் பெரும் புயலும் காற்று வடித்து தமிழகமே உருக்குலைந்து போகிற அளவுக்கு எல்லோரும் திணறிக் கொண்டிருந்த வேளையில் நீங்கள் நாட்டின் பிரதமர் இங்க வந்தீர்களா, வர வேண்டாமா? அங்கே இவ்வளவு மக்கள் சாய்ந்து கிடக்கிறார்கள், வயல் வெளிகள் எல்லாம் பாழாகி போய்விட்டது, கண்ணீரோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள், நான் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததா? இப்பொழுது எப்படி 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள்? இது கேள்வி கேட்பார் இல்லாத நாடு என்று நினைத்தீர்களா? நான் திராவிட இயக்கத்தை அழித்து விட்டுத்தான் மறுவேலை பார்ப்பேன் என்று சொல்கிறார்கள். நான் பிரதமருக்கு சொல்வேன், இப்படி புறப்பட்ட பல பேர் எழுந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். நீங்கள் எங்களை ஒழித்து விடுவோம் திராவிட இயக்கத்தை, டிஎம் நாயரும் தியாகராயரும் நடேசனாரும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் கட்டி காத்து எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்தை, எத்தனையோ வீரர்கள் 8 துண்டுகளாக வெட்டுப்பட்டு படிந்தாரே தூத்துக்குடி வீதியில் நட்ட நடுரிசியில், கேவிகே சாமி, ஆரந்தூர் சின்னான், நெல்லிக்குப்பம் மஜீத், இந்த தோழர்கள் எல்லாம் தங்கள் உயிர்களை கொடுத்து ரத்தம் சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தை தலைவர்களும் தோழர்களுமாக ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்தி பாடுபட்டு வளர்த்த இயக்கத்தை நீங்கள் அழித்து விட்டுத்தான் வருவேன் என்றால் உங்களுக்கு புத்தி கட்டுவிட்டதா, அல்லது நாட்டின் நிலைமை உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா என்று பிரதம அமைச்சரை கேட்கிறேன், நேரிலும் கேட்பேன். இப்படி பேசுவீர்களே, தமிழ்நாட்டிலே வந்து திராவிட இயக்கத்தை ஒழித்து விடுவோம் என்று. நானும் திராவிட இயக்கத்தின் அங்கம், திராவிட இயக்கத்தின் ரத்தம் தான் என்னுடைய உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் பாடுபட்டு, எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரும் கம்பளையுமாக கணவன் சிறை சென்றாலும் அருமை மகன் சிறை சென்றாலும் அதை ஊக்குவிக்கக்கூடிய 400 தாய்மார்கள் தான் இங்கே ஏராளமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பிலே நான் இதை சொல்லிக் கொள்கிறேன்.